தேதி டெல்லியிலே 16 மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கூடி லாபகரமான விலை வேண்டும் விவசாய விளைபொருளுக்கு கரும்புக்கு உரிய விலை வேண்டும் அதேபோல கேசிசி எல்லாத்துக்கும் கிசான் கிரெடிட் கார்டு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல அனைத்து விவசாயிகள் வாங்கி அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வதற்கு மாபெரும் போராட்டம் நடத்துவதென்று முடிவு செய்து இன்று தமிழகத்திற்கு வந்து இன்றுதான் காலையில் வந்தோம் தமிழக முதலமைச்சரை பார்த்து 60 வயதடைந்த அனைத்து விவசாயிகளுக்கும் மகன் இருந்தாலும் மகள் இருந்தாலும் அல்லது நிலம் இருந்தாலும் ஓய்வூதியம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்லியிருந்தோம் அவர் வர சொன்னார் வந்தோம் அதே போல தமிழகத்திலே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எல்லாம் விவசாயியுடைய நகையை ஏலம் விடுகிறார்கள் விவசாயி நிலங்களை ஏலவிட முயற்சி செய்கிறார்கள் என்பதற்காக பேச வந்தோம் அவர் டெல்லிக்கே செல்ல வேண்டிய செல்ல பிரதமரை பார்க்க எங்களுடைய கோரிக்கை எடுத்து செல்வதாக வேளாண்மைத்துறை அமைச்சர் கூறினார் அதனால இந்த ஒரே வாரத்தில் உங்களுக்கு அனுமதி வாங்கி தருகிறோம் இனிமேல் தமிழகத்திலே விவசாயியுடைய நிலத்தை ஏலவிட மாட்டோம் அதே போல தேசியமயமாக்கப்பட்ட வங்கியினுடைய எல்லா அதிகாரிகளையும் கூட்டி வேளாண்மைத்துறை முதன்மை செயலாளர் பேசியிருக்கிறார்கள் உங்களுடைய நகையெல்லாம் ஏலவிட மாட்டோம் அதே போல 100 நாள் வேலைக்கு வேலை பணத்தை பிடித்துக் கொள்ள மாட்டோம் வறட்சி நிவாரணத்துக்கு அளிக்கப்பட்ட பணத்தை பிடித்துக் கொள்ள விட மாட்டோம் பென்ஷன் பணத்தை பிடித்துக் கொள்ள விட மாட்டோம் என்று உறுதிமொழியை முதன்மை செயலாளர் வேளாண்மைத்துறை காகன் சிங் பேடி அவர்கள் அளித்தார்கள் அங்கே இந்த வாரத்தில் முதலமைச்சர் டெல்லியிலிருந்து வந்தோன்னா உங்களை பார்ப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் எங்களால் உங்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணிவிடுகிறோம் என்று கூறினார்கள் கரும்புக்கு நிலுவைத் தொகையை பெற்றுத் தருகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் முத்தரப்பு மகாநாடு பேசுவதற்கும் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் என்னென்ன கூறினோமோ கூற இருந்தோமோ அதையெல்லாம் செய்து தருகிறோம் இந்த ஒரு வாரத்தில் செய்யலைன்னா நீங்கள் என்ன போராட்டம் வேணும்னா நடத்துங்க இந்த ஒரே வாரத்தில் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு உறுதி அளித்திருக்கிறார்கள் அந்த உறுதியின் பேரில் தான் 1.5 மணி நேரம் எங்களிடம் பேசியிருக்கிறார் வேளாண்மைத்துறை அமைச்சரும் வேளாண்மைத்துறை முதன்மை செயலாளரும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பேசலைன்னா நாங்கள் தொடர்ந்து சேப்பாக்களை தொடர் போராட்டம் காந்திய வழியிலே நடத்துவோம் என்று கூறி வந்திருக்கின்றோம் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் அதே போல வாவு சிதம்பரனார் அவர்களுக்கு ஒரு விருது வழங்கும் விழாவை நடத்த வேண்டும் எப்படி இன்றைக்கு விவசாயிகள் எல்லாம் எங்களுக்கு வேணுங்கன்னு போராட்டம் நடத்தி ஜெயிக்கணுங்கிறாரோ விவசாயிகள் போராடுவதற்கு ஒரு உணர்வை ஊட்டியவரே வாவு சிதம்பரனார் கப்பலித்து வாவு சிதம்பரனார் அவருக்கு விருது வழங்க வேண்டும் என்று கூறினோம் அதையும் செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் இல்லை ஒரே வாரத்தில் அது எங்களுடைய கடமை என்று அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இல்லை என்றால் நாங்கள் போராடுவோம் என்று சொல்லியிருக்கிறோம் போராட்டம் சின்ன போராட்டம்லாம் இருக்காது உலகமே இங்கே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அந்த போராட்டம் இருக்கும் சார் நாங்கள் அரசியல் கட்சியே கிடையாது எங்களுக்கு எந்த அரசியல் பற்றி இது இல்லை எங்களுக்கு இப்போ நான் கேட்டேன் சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பெரிய விவசாயிக்கு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் அதை நீங்கள் அப்படி ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு அது மேலே நீங்கள் அப்பீல் போகக்கூடாது எங்களுக்கு கடன் தள்ளுபடி கொடுன்னு கேட்டிருக்கோம் ஊன்றிருக்காங்க அது இல்லாமல் அவர் சொன்னார் நீங்கள் டெல்லியில் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயம் அழைச்சி ஒரு பெரிய கூட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஆமாம் தமிழ்நாடு என்ன அந்த அகில இந்தியாவில் நடந்த ஆல் இண்டியா கிசான் கோஆர்டினேட் கமிட்டிக்கு வந்து ஆல் இண்டியா தலைவரை என்ன தான் போட்டாங்க நான் எனக்கு ஹிந்தி தெரியாதே இன்னொருத்தர் மத்திய நார்த் இந்தியாவில் சேர்த்து போடுங்கன்னு சொன்னோம் அதனால தான் பிஎம் சிங்குன்னு ஒருத்தர் சேர்த்து ரெண்டு கன்வீனராக போட்டிருக்காங்க
இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு உணர்வு வந்திருக்கிறது. எப்படி வட இந்தியாவில் இடஒதுக்கீடுக்கு பேசுவதற்கு ஆள் இல்லாமல் இருந்து தமிழகத்தில் தான் போய் முத முத இடஒதுக்கீடு பேசுனாங்க அங்கே. அதுபோல் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் உணர்வு என்ன வந்திருக்கு, இன்னைக்கு போராடுவோம், நம்மளுடைய லாபகரமான விலையை பெறுவதற்கு போராடுவோங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு. அங்கே போய் பேசுனா எனக்கு இந்தியில் கத்துறாங்க எல்லாம் எம்எஸ் சுவாமிநாதன் எம்எஸ் சுவாமிநாதன். என்ன எம்எஸ் சுவாமிநாதன் கேட்டால் தான் சொல்கிறாங்க எம்எஸ் சுவாமிநாதன் அறிக்கை காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ப்ளஸ் 50% ஒரு விவசாயம் சாவடி செய்வதற்கு எவ்வளோ செலவாகுதோ அதுக்கு மேலே 50% சேர்த்து வச்சு விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணணும். எல்லா கிராமத்தில் வட இந்தியாவில் இருக்க எல்லா நாகாலாந்து திரிபுரா அங்கேருந்து வந்திருக்க விவசாயி எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட்டர் எனக்கு இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே இல்லை சார், இந்த வாரத்தில் வந்து பேசி முடிக்கிறோம்ல, முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லணும்ல, இதெல்லாம் இப்போ முடிச்சிட்டோம் நாங்கள் அவர்கிட்ட. இல்லை இல்லை, ஒரு விருதை உண்டாக்கணும் இந்திய தமிழ்நாட்டில் எல்லா எல்லாத்து பேரில் இருக்குமா, வாவு சிதம்பரனார் பேர்லையும் ஒரு விருது உண்டாக்கி அது ஒவ்வொரு வருஷம் வருஷம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் எங்கள் விவசாயிகள். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்த போராட்டத்திற்கு உணர்வு ஊட்டியவே வாவு சிதம்பரனார் தான். அந்த காலத்திலேருந்து கப்பல் ஓட்டிய தமிழன் அல்லவா. அதே போல் இந்தியா தான் எதுக்குமே, தமிழ்நாடு தான் முன்னணி, டெல்லியிலே இன்றைக்கு ஒரு முன்னணியாக இருக்கின்றது. அது இல்லாமல் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதனை போய் காலையில் வீட்டில் பார்த்தோம், அவர் அவர் இதுலேயே அவருடைய ஆராய்ச்சி கூடத்திலே போய் பார்த்தோம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், என்னுடைய அறிக்கை 10 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, என்னுடைய அறிக்கையை நிறைவேற்றும் என்று விவசாயிகள் கேட்டிருக்கிறார், பிரதம மந்திரியை சந்தித்து நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை என்று அவரும் கூறியிருக்கிறார்.